ஸ்ரீதர், 10,000-க்கும் அதிகமானவர்கள் குவிஞ்சிருக்கிறாங்களே, அந்த கல்லூரியில் எவ்வளவு காலி இடங்கள் இருக்கின்றன? குறிப்பாக கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் செயல்படும் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் வந்து 19 வகையான துறைகள் உள்ளது. இந்த 19 வகையான துறைகளிலும் மொத்தமாக மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை வந்து 1,329. இந்த 1,329-க்கு கிட்டத்தட்ட 9,671 நபர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஒரு கட்டாப் வைக்கப்பட்டு அந்தந்த தேதியில் 25-ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 3-ஆம் தேதி வரை இந்த கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று நடைபெறும் இந்த கலந்தாய்வு என்பது 299-250-க்குள்ளாக இருக்கும் அவர்களுக்கு மட்டுமே வந்து இன்றைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் வந்து அந்த காரணத்தினால் இந்த பகுதியில் 1,000-க்கணக்கானோர் குவிந்து விட்டார்கள். மாணவர்கள் மட்டுமில்லாமல் அவள் குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களும் இங்கே வந்த காரணத்தினால் கூட்டம் வந்து அலைமோதை தொடங்கியது. இதனால் பெரியார் அரசு கலைக்குழுவி முன்பாக காவல்துறை அதிகளவு குவிக்கப்பட்டு அவர்களை ஒழுங்குபடுத்தும் பணி என்பதும் நடைபெற்றது. ஆனாலும் அனைவருக்கும் தங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மாணவர்களும் பெற்றோர்களும் குவிந்த காரணத்தினால் தனி மனித இடைவெளி என்பது காட்டில் பறந்தது. குறிப்பாக பெரியார் அரசு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது வெளிப்படையான ஒரு கலந்தாய்வு தான், இதில் எந்த விதமான முறைகேடும் இல்லை என்று தரப்பில் சொல்லப்படுகிறது, கல்லூரி தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் மாணவர்களுக்கு சற்று நம்பிக்கை இழப்பின் காரணமாக ஏதேனும் தவறு நடந்துவிடுமோ என்பதற்காகவும் அனைவருமே அங்கே உள்ளே புக முயற்சித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஒழுங்குபடுத்த காவல்துறை அதிக அளவு முயற்சித்து அவர்களை நீண்ட வரிசையில் காக்க வைத்தார்கள். ஆனாலும் வெயிலின் காரணமாக அவர்களை ஒழுங்குபடுத்த முடியவில்லை. இதன்